ஹே காய், ஸோ இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எக்மோரில் இருக்கேன். ஸோ எங்கே போகிறேன்னா இந்த வாட்டி தஞ்சாவூர் போகிறோம். சும்மா இருந்தவனை காலைல 5 மணிக்கு எழுதி போட்டு தஞ்சாவூர் வாடான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. டிக்கெட்டும் போட்டாச்சு, பசங்க தான் போட்டாங்க. ஸோ நான் 5 பேர் 6 பேர் போகிறோம். ஸோ டைம் ஆயிடுச்சு, நான் வந்ததே லேட்டு. 7:30 ட்ரெயின், இப்போயே 7:10 நான் போய் என் பெட்டியில் உட்காடுறேன். அதுக்கு மேற்கொண்டு உள்ளே போகிறத உங்களுக்கு இன்னொரு மொத்தம்லாம் சொல்கிறேன், இல்லாட்டி அவங்க கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வெயிலில் முன்னாடி டிக்கெட் போட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு டிக்கெட் போடணுமா வேணாமா அப்படின்னு கேட்டுட்டு டிக்கெட் அவங்க போட்டதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அதனால் போடுங்கடா அப்படின்னு. எனக்கு வந்து D2 போட்டாங்க, D1. நீங்கள் எங்களை விட்டு தனியாக போகிறீங்க? இங்கே இவங்க தனியாக போய்கிட்டு என்னையே தனியாக போகிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தானே டிக்கெட் போட்டதா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ட்ரெயின் நிற்குது. பழைய கோச்சு தான் இது. என்னோட சீட்டு பார்த்தீங்கன்னா இதான், 99 சீட் நம்பரு. வண்டி பார்த்தீங்கன்னா தாம்பரத்தை தாண்டுது. டைம் கரெக்டாக வந்து 7:50 ஆகுது. 7:45 போல் தாம்பரம் வந்தது. சிங்கிள் பிட்டிகள் காலையில் பார்க்கறதுக்கு வெயிலுக்கு செம்மையாக இருக்கு. சரியான பனி நல்லா பெய்யுது. அங்க இருக்கிற அந்த மழைலாம் எதுவுமே தெரியல. செம்ம பனி பெய்யுது. நடுக்காட்டில் இருந்துருச்சு. ஆக்சுவலாக எங்கள் பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் பெட்டிக்கு அடுத்த பெட்டிக்கு அடுத்த பெட்டி எங்களுது. ஒரு D2 இப்போ இங்கேருந்து ட்ரெயினை பாருங்க. எண்டு எவ்வளோ பெரிய ட்ரெயின் அப்பாரு, அங்கே எண்டு தெரியுதா? பெரிய லைட் ட்ரெயின். சோழன் எக்ஸ்பிரஸ் பற்றி ஒன்று சொல்ல மாட்டேன். ஸோ இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் சோழன் எக்ஸ்பிரஸில். ப்ளஸ் வந்து தஞ்சாவூர் போகிறது ஃபஸ்ட்டு. தஞ்சாவூர்னா சென்னையிலேருந்து தஞ்சாவூர், நான் திருச்சியிலேருந்து நிறையா வாட்டி நான் தஞ்சாவூர் போயிருக்கேன் காலேஜ் படிக்கும் போது. ஸோ அதெல்லாம் நிறையா நடந்திருக்கு. இப்போது வந்து சென்னையிலேருந்து ஃபஸ்ட் டைம் தஞ்சாவூர் போகிறேன் சோழன் எக்ஸ்பிரஸ். ஆனால் அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் தஞ்சாவூர் வழியாக திருச்சி போகுது. ஸோ திருச்சி போகிற ட்ரெயின் இது ஆக்சுவலாக. நான் இவங்கெல்லாம் இல்லை, இவங்கெல்லாம் வந்து தப்பிச்சுக்கிட்டேன். தமிழ் ஆளுங்களாம் இருக்காங்க கூட உட்காந்துருக்கு. என் கூட யார் தெரியும் உட்காந்துருக்கா? அதெல்லாம் இல்லை, பூரா வடக்குன்னு உட்காந்துருக்காங்க. ஸோ வந்து இந்திக்கான பசங்க தான் உட்காந்துருக்கேன். கரம்புரை கரம்புறன்றாங்க ஹிந்தியில். எதுவும் ஃபோன் பேசி பேசிட்டு கரம்புரை கரம்புறன்றாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதான் நான் என்ன நினச்சி செங்கல் போட்டு வந்ததா, சரி இதுக்கு மேலே அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பெட்டிக்கு வந்துட்டு நின்றுட்டே கூட போயிடலாம். ஆனால் இங்கே வந்துட்டா நல்லதுன்னு சொல்லி தான் இங்கே வந்துட்டேன். விழுப்புரம் போயிட்டு தான் சாப்பிடணும். காலை சாப்பாடு பிடிக்கணும். வெயிட் பண்ணியிருக்காரு. ஸ்டாப் பண்ணோன்னே இங்கே வந்து பிளான் பண்ணிட்டாரு. இப்போ ஸ்டாப் தான் நிற்கிறாரு. பசி 2:00 என் காலை 5 மணிக்கு எந்திரிச்சது. இன்னும் ஒரு பச்சை தண்ணி கூட தெரியலையம்மா. இல்லை நான் டீ கூட குடிக்கல. போய் தான் விழுப்புரம் இங்கே குடிக்கலாம்னு பார்த்தா டீ மட்டும் தான் இருக்குது. சமோசா எதுவும் இல்லை. ஸோ விழுப்புரத்தில் டீ சமோசா இல்லாட்டி சாப்பாடு, காலை சாப்பாடு அங்கே முடிச்சிடணுங்க. அதுக்கப்புறம் தான் டீ வாங்கியாச்சு. இதுக்கு மேலே நம்மளால முடியாது சாமி அப்படின்ட்டு டீயை மட்டும் வாங்கிட்டு டீயை குடிச்சிட்டோம். ஸோ மேற்கொண்டு ஆனால் டீ 10 ரூபாய்க்குரிய டீ கிடையாது, வெறும் சுடு தண்ணி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேல்முருகத்தூர் வரைக்கும் டைம் கரெக்டாக 8:50. ஸோ 8:48 வரவேண்டிட்டு 8:50. ஸோ 2 மினிட்ஸ் டிலேவாக தான் வந்திருக்கு. எஸ் காய்ஸ், இப்போ திண்டிவனத்தில் இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30. ஆன் டைம் கரெக்டாக ரீச் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பீடில் வந்துட்டுருக்காங்க. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துக்கு வந்துட்டோம். டைம் கரெக்டாக வந்து 9:47. கரெக்டாக 9:45 வந்துட்டாங்க. சாப்பிடலான்னு பார்த்தா மோஸ்ட்லி டீ கடை தான் அதிகம் இருக்குது. டீயும் சமோசாவோட தான் அதிகம் விற்கிது. ஸோ இங்கே ஒரு கடை இருக்குது, என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். சமோசா வெயிட்டா இங்கேயே சாப்பிட்டுக்கோம். ஸோ வந்து விழுப்புரத்துக்கு வந்து சாப்பிட வாங்கினோம். என்ன வாங்கினோன்னா 2-3 மசால் தோசை. மசால் தோசை ஒன்று 50 ரூபா சொன்னாங்க. ஸோ இது வந்து இது என்னடா
பொங்கல் ஒரு வடை அது வந்து 35 ரூபா சொன்ன 35 ஆடா பொங்கல் வடை 35 நினைக்கிறேன் பூரி வாங்கினோம் பூரி வந்து 40 ரூபா இட்லி வந்து 25 ரூபா சொன்னாங்க இது பத்தாதுன்ட்டு ஆளுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு சம்சா வடை அந்த மாதிரி வாங்கியிருக்கோம் எனக்கு வந்து 4 பூரி இருந்தது உனக்கு தோசை எத்தனைடா இருந்தது ஒரே ஒரு தோசை ஒரே ஒரு பெரிய தோசை இருந்தது மசால் தோசையா மெயிலும் தோசை இட்லி வாங்கின இட்லி எத்தனை இருந்தது 4 இட்லி இட்லி மசால் வடை நாங்கள் தனியாக வாங்கினோங்க கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி விழுப்புரத்துலேருந்து கிளம்பிட்டோம் சாப்பிட்டோம் ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஸோ இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பண்ருட்டி டைம் வந்து 10:23 ஸோ பழைய பிளாட்ஃபார்மாக இருக்குது பழைய ஏரியாமாக அதாவது எப்படி சொல்கிறா இன்னும் ரெடி பண்ணாமலே வச்சுருக்காங்க ட்ரெயினில் ஏற வேண்டிதான் ஜபாருங்க பிளாட்ஃபார்முக்கும் அந்த இதுக்கும் உங்களுக்கு தெரியுதா ஜபாருங்க வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு ஸோ அதுதான் பாருங்க எங்க ட்ரெயின எப்பா குழப்பமாக இருந்தது என்னடா வாயை நுழையிலன்னு கரெக்டாக சொல்கிறேன் திருப்பா திருப்பா திருப்புலியூர்னு ஒரு பேர் சொல்கிறேன் ட்ரெயின் கிளம்பிடுச்சு ஸோ அடுத்த ஸ்டேஷனில் பார்ப்போம் கேட்டேன் கடலூர் போகிற மாதிரி இருந்தாங்கன்னா உங்களுக்கு இறங்கினாதான் கடலூர் பஸ் ஸ்டாண்டு பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து கடலூர் போட்டு போடுது ஸோ அது இறங்கினா தூரமா கடலூர் போகிறவங்க இங்கே இறங்கி போட தான் பார்க்கும் அது தூரத்தில் இறங்கி பார்க்கலாம் திருப்பா திருப்பூர் புலியூர் ஊர் பேர் கரெக்டாக நான் வரணும் அதாவது வாயில் சொல்ல வரல நாளுக்கு தஞ்சாவூர் போயிடுவாங்க இன்னொன்று சொல்ல முறை ட்ரெயின் வந்து ஆக்சுவலாக வந்து பழைய டைம் வந்து 8:30 சாரி 8 மணிக்கு 8:00 இருப்பாங்க ஸோ இப்போ 7:30 இருக்கிறாங்க எல்லாமே டைம் மாறிடுச்சு கொரோனாக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு இதை பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டிருக்காங்க ப்ளூ கலரில் இருக்கிற ஷீட்டு ஸோ முன்னே வந்து நார்மலாக இருக்கும் ஸோ இது நல்லாயிருக்கு டிசைன் அதாவது தனி கலரில் அப்படி தெரியுதுல்ல பார்க்க நல்லாயிருக்கு டைம் கரெக்டாக 10:52 ஸோ கரெக்டாக கடலூர் துறைமுக சந்திப்பு வந்திருக்காங்க ஸோ வந்து அந்த திருப்புலியூர் சொன்னோம்ல ஸோ அந்த ஊருக்கு அடுத்த ஸ்டாப் தான் ஒரு 10 நிமிஷம் தான் ட்ராவல் ஆச்சு அடுத்து என்ன ஊரா அடுத்து சிதம்பரம் அடுத்து சிதம்பரம் தான் அடுத்து துறைமுகன்றனால லாரி அதிகம் நிற்குதுங்க வந்துட்டோம் இப்போ டைம் கரெக்டாக வந்து 11:24 கிளம்பியாச்சு இங்கேருந்து சிதம்பரம் தான்டா ஆனால் கூட்டமே இல்லைங்க வழி விட மாட்டேன் ஏய் வழி விடுங்கடா அங்கே வருங்க ட்ரெயின் போ சிதம்பரத்துலேருந்து கிளம்பிட்டோம் டைம் கரெக்டாக 11:25 சிதம்பரம் நானும் பெரிய ஸ்டேஷனாக இருக்கணும்னு எதிர்பார்த்தேன் ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஸ்டேஷன் இல்லை தான் நம்ம பண்ருட்டியில் பார்த்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்டேஷன் தான் எனக்கு தெரிஞ்ச அடுத்து வந்து மயிலாடுதுறை பெரிய ஜங்ஷன் வரும்னு நினைக்கிறேன் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பூரா நெல் தான்
டைம் கரெக்டாக வந்து 11:40. ஸோ இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சீர்காழி வந்துருக்கும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து சிங்கிள் வே தான். ஸோ டபுள் இது ட்ராக் கிடையாது, சிங்கிள் ட்ராக் தான். அவ்வளோ தான் போகிறாங்க. ஸோ ட்ரெயின் வந்து வச்சாரு, கிளம்ப வேண்டியதான். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைச்சிருக்கு. டைம் கரெக்டாக 11:55. ஸோ 11:50 போகணும், 5 நிமிஷம் லேட்டு ட்ரெயின். ஸோ அடுத்த ஜங்ஷன் மயிலாடுதுறை தான். ஸோ இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஜங்ஷன். இதான் பெரிய ஜங்ஷன் இந்த சர்க்கிளில். விழுப்புரத்துக்கு அப்புறம் இதான் பெரிய ஜங்ஷன். மணி கரெக்டாக 12:10 ஆகுது. ஸோ இப்போ தான் ட்ரெயின் வந்தது. ஸ்டேஷன் பெரிய ஸ்டேஷன்ப்பா, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸ்டேஷன் அந்த சைடு இருக்குது. ஸோ நல்லா கூட்டம் வந்து இறங்கினாங்க நிறைய பேர், ட்ரெயின்லேருந்து நிறைய பேர் இறங்கினாங்க. ட்ரெயினும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஒரு ஒருத்தர் ஆனால் ஆனால் சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடறேன். ஸோ டைமிங்கில் ஸோ 2 நிமிஷம் தான் டைம் நிற்கும். அதனால தான் டைம் கிளம்புற டைம் ஆயிடுச்சு. ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. சாரி, எங்கே இருக்குன்னா அங்கே அப்புறம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் என்ட்ரன்ஸு. எங்கள் பெட்டி முன்னாடி இருக்கிறதுனால நாங்கள் எல்லாருமே வந்து எங்கள் ட்ரெயின் என்ஜின் விடுந்து முன்னாடி நிற்கிது. ஸோ அதனால் தான் முன்னாடி இருக்க ஏரியா கவர் பண்ண முடியல. பண்ணி வச்சிருக்கேன் ட்ராக்ல, வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த ட்ராக்ல. இந்த ட்ராக்ல ட்ரெயின் வராது போல. இங்கேயும் ட்ராக்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாம் ஏறிட்டாங்க. இங்க பாருங்க, இங்க இந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாம் ஏறிட்டாங்க மேலே. ஸோ அங்கே மட்டும் அது இப்போதான் ஏறுறாங்க. ட்ரெயின் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் சவுண்டு கொடுக்குறாங்க. ட்ரெயின் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ட்ராக்ல இருக்கலாம் மேலே ஏறிட்டாங்க எல்லாரும். ஆப்போசிட் வருதான், இங்கே வருதான், இதே வருது பண்ண. ஓ ரைட் ரைட் ரைட். ஸோ இந்த ட்ரெயின் வரனால தான் வேலை பார்த்துட்டவங்களாம் மேலே ஏறிட்டாங்க. இது என்ன ட்ரெயின்னு? மைசூர் எக்ஸ்பிரஸ். மைசூர் எக்ஸ்பிரஸ்ஸா? மதுரை சென்னை திருச்சி. சென்னை எங்கே போகிறது? இது என்ன ட்ரெயின் தெரில, ட்ரெயின் நேம் தெரில. ஸோ அது கரெக்டாக அது என்னதுன்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பெயிண்டிங் ஒர்க் நடக்குது, ட்ராக்லலாம் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. பச்சை வந்து எதுக்குன்னு தெரியல, பச்சை கலர் மஞ்சள் கலர். ட்ராக்ல அடிக்கிறாங்களே, ட்ராக்ல அடிக்க மாட்டாங்களே, இது புதுசாக இருக்கு, நல்ல பச்சை அடிக்கிறாங்க. ஸோ டைம் கரெக்டாக வந்து 12:30 ஆகுது. ஆடுதுறை வந்திருக்கோம். ஸோ காமனர் லேட்டு, மயிலாடுதுறையோட கிராசிங் இருக்குது. ஸோ அதனால தான் லேட்டு. இந்த ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை போகிற ட்ரெயின். கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை போயிட்டு இருக்கு இப்போ லோக்கல் ட்ரெயின். லொக்கேஷனை பாருங்கள் எப்படி இருக்குண்ணே. ட்ரெயின் மட்டும் 2-3 நிமிஷம் நின்றுதுன்னா அந்த இடத்துல நின்று நான் ஃபோட்டோ எடுத்திருப்பேன். அப்படி இருக்குது ஸ்டேஷனு. ஆடுதுறை பக்கத்துலேயே அந்த நெல் வயல் இருக்கா. ஸோ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, பூரா பச்சை பசேன்னு இருக்கு பாரு. ஜில்லுன்னு காற்று இருக்கு. ஸோ அந்த ட்ராவலே வெயில் அடிக்கிறது எங்களுக்கு தெரில. ஸோ ஃபுல்லாகவே ஜில்லு ஜில்லுன்னு காற்று வருது. ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கும்பகோணம் வந்துட்டோம். இந்த ஏரியாவில் வர வழியே புது ஸ்டேஷனாக இருக்குது. இந்த கும்பகோணம் ஸ்டேஷன் தான், ஸ்டேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க, புது ஸ்டேஷனாக இருக்குது. ட்ரெயின் வந்து 11:40 வரணும். காமனர் லேட் எங்கேன்னு கேட்குறீங்கன்னா மயிலாடுதுறையில் ட்ரெயின் கிராசிங் ஆச்சுல்ல. ஸோ அங்கே தான் லேட் ஆச்சு. அதனால் தான் காமனர் லேட்டு லேட்டு. ட்ரெயின் கொஞ்சம் காமனேரம் ஃபாஸ்ட்டாக வந்திருக்கும். அடுத்து வந்து என்ன 2 ஸ்டாப் தான். அடுத்து வந்து பாபநாசம்னு ஒரு ஏரியா, அதுக்கடுத்து தஞ்சாவூர் தான். அதிக பேர் இங்கே இறங்கிட்டாங்கப்பா. இப்போ ட்ரெயினே ஃப்ரீ ஆயிடுச்சுன்னே சொல்லலாம், ஃப்ரீ ஆயிடுச்சு அந்தளவுக்கு கூட்டம் எல்லாமே இறங்கிடுச்சு.
டைம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1:10 பாபநாசம் வந்திருக்கோம். ஃபைனலி தஞ்சாவூர் வந்தாச்சு. தஞ்சாவூர் சந்திப்பு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30. ஸோ என்ன தம்பி வீடு எடுக்கிறனா ட்ரெயின் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ரெயினை இறக்கி விட்டு கிளம்பிடுச்சு. டைம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1:30 வரண்டி ட்ரெயின் 1:30 வந்தது. 6:30 மணி நேரம் ட்ராவல். ஸோ மயிலாடுதுறையோட கால் மணி நேரம் லேட்டு. ஸோ அதனால தான் இங்கேயும் லேட் பண்ணிட்டாங்க. வண்டி திருச்சி போகுது. இனி நாங்கள் சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு ஊர் சுற்ற வேண்டியதான் தஞ்சாவூர். திருப்பி நாங்கள் நைட்டு 11:00 கிளம்புறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.